எல்லாம் வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. ரஜினியா விஜயா அப்படின்னு விஜய் பக்கம் வந்து காக்கா, ரஜினி அவர்கள் வந்து பருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படிங்களா? இது எனக்கு நான் பார்க்கல, கருத்து சொல்லவும் எனக்கு வந்து விருப்பம் இல்லை. அவர் சொன்னதை வந்து அந்த மாதிரி நம்ம திரும்பி பார்த்துக்க வேணாம். ஏன்னா அவ்வளோ பெரிய மனிதர் அந்த மாதிரிலாம் நினச்சி யாரையுமே புண்படுத்தணும்லாம் சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி வந்து விஜயும் வந்து சாதாரண ஆள் கிடையாது, விஜயும் ஒரு பெரிய ஆள் தான். அதனால் அந்த ரசிகர்கள் சண்டை போடுறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி விஜயை ரொம்ப அவருக்கே பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ அவர் பெரியவர் சொன்னதை அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது. இந்த குழந்தைங்கள்லாம் சண்டை போட்டக்கூடாது. இந்த குழந்தைங்க அதாவது ஒரு மேடையில் பேசுகிறது வந்து அது வந்து பெரும், அதாவது ஒரு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பேசுகிற ஒரு பேச்சு தான் மேடை பேச்சு. ஒருத்தவங்க துன்படுத்தணும், ஒருத்தவங்க அசிங்கமாக பேசணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. பெரும் நாகரிகம் ரஜினி சார்லாம் பெரும் நாகரிகம் அவர் வந்து. அதெல்லாம் வந்து அவரை வந்து நம்ம எல்லாம் பத்திரமாக பார்த்துக்கணும். அவர் படத்தை போய் ரசிக்கணும், ஜெயிலரை பார்க்கணும். எல்லாருமே இந்த சண்டைகள்லாம் நம்ம பண்ணிக்கக்கூடாது ஆக்சுவலி. அப்புறம் விஜய் படம் லியோ படம் வருது, அதுவும் பெரிய படம் தான், அதையும் பார்க்கணும், ரசிக்கணும். ரசிகர்கள் சண்டை போடக்கூடாது, ரசிகர்கள் எல்லாரையுமே ரசிக்கணும், எல்லாருமே அதுதான் முக்கியம் ஆக்சுவலி. அப்புறம் நான் அதாவது அவங்களுக்கு தான் வேறு வேறு மொழி, எங்களுக்கெல்லாம் ஒரே குடும்பம் நாங்கள்லாம். எங்கள் மூத்த வீட்டுக்கு அவர் ஒரு பெரியவர், எங்கள் மூத்தவர் இளையவர் ரஜினிகாந்த் சார் நம்ம விஜய். அதனால் நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் எங்கள் குடும்பம் ஆக்சுவலி. இதை வெளியே வந்து சும்மா சும்மா யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர் இழுத்து விடுவாங்க, அப்புறம் அது நாலு பேராகவும் அது ஒரு பத்து பேராகவும், இது சண்டை ஆக்சுவலாக. இதெல்லாம் அப்படி பார்க்கக்கூட சண்டை கிடையாது. அவர் அந்த மீனிங்கில் சொல்லியிருக்கவே மாட்டார், நல்லா தெரியும். அப்புறம் தம்பியும் அதெல்லாம் வந்து தலையில் போடாது, அவருக்கும் பெரிய மரியாதை இருக்கு, நல்லா இருக்கும். எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே எல்லாம் மரியாதை இருக்கும். இதை வந்து நம்ம தவறாக எடுத்துக்கூடாது. எனக்கு என்ன பேசுகிறாங்கன்னு தெரில, பட் பேச கேட்காமே நான் சொல்லுவேன், இந்த மாதிரி மனதுள்ளவர் பெரிய மனதுக்காரர் அவர் ரஜினிகாந்த், அதை புரிஞ்சுங்க. தம்பியும் பெரிய மனதுக்காரர் சார். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி வராரு, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அரசியல் கட்சிக்கு நீங்கள் அரசியல் வரீங்களா? நீங்கள் வரீங்களா? இல்லை அவர் வராரு, நீங்கள் நான் வந்து யாருக்கும் எங்களுக்கு தெரியாது. விஜய்ன்றவரு உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு நீ பிரேம்ன்றதுனால கேட்கணும். பெரிய ஆளாயிட்டு வாட சொல்லும். அரசியல்ன்றது என்னென்னா ஹவு டு மெயின்டைன் அ ஸ்டேட் தான். பாலிடிக்ஸ் இஸ் அப்படின்னா ஒரு போலீஸ் ஒரு நகரத்தையும் ஒரு மக்களையும் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்றது. அதனால் தப்பு கிடையாது, யார் வேணால் வரலாம் ஆக்சுவலாக. இல்லை ஒரு 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவார்டு அந்த வெற்றி பெற்றவர்கள்லாம் கொடுத்தாரு, அதையே வந்து நெகட்டிவாக ஷேடாக பேசிகிட்டு இருக்காங்க வெளியில் அப்படிங்களா? ஸோ ஆமாம் விஜய் அவர்களை, இதனால தான் அரசியலுக்காக இவர் எது பண்ணினாலும் நடத்தி எது பண்ணினாலும் அதை வந்து நெகட்டிவாக பேசுறதுக்கு நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க ஆக்சுவலி. அது நெகட்டிவ்னே அவங்க இருக்கிறாங்க, அது ஒன்றுமே பண்ண முடியாது.